அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்திய தகவலை தான் பார்க்க போறோம் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருக பெருமான வழிபாடு செய்வதற்கு என ஒரு சிறப்பான நாள் இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பிறகு தற்போது நாளை வரை இருக்கிறது அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சஷ்டி தினமானது நாளை வர இருக்கிறது எனவே நாளை மாலை ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் முருகப்பெருமானுக்கு நாம் இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய தலையெழுத்தையே நம்ம மாற்றியமைத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைக்கான பலனும் பார்த்தீங்கன்னா மிக மிக கூடிய விரைவிலேயே நமக்கு கிடைக்குமா இதுதான் ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த மகாசஷ்டியுடைய சிறப்பு என்றே சொல்லலாங்க எனவே நம்முடைய வாழ்க்கையவே நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து தரக்கூடிய இந்த மகா சஷ்டி தினத்துல நாம எப்போது அந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அந்த முப்பது நிமிடமானது எப்போது வருது நாம இவருக்கு எப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக அவருடைய மனதை குளிர வைத்து நம்முடைய பிரார்த்தனைக்கான பலனை உடனடியாக பெற வேண்டும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த சஷ்டி தினமாகும் இதென்ன தானே சஷ்டி தினமானது வருது அதில் இந்த சஷ்டி மட்டும் ஏன் ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சஷ்டி அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குங்க அதாவது மாதந்தோறும் சஷ்டி தினமானது வந்தாலுமே நாளை வரக்கூடிய இந்த சஷ்டி தினமானது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கார்த்திகை மாத வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியை தான் நாம் மகா சஷ்டி என்று சொல்லி வழிபாடு செய்கிறோம் அதே நேரம் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டியை காட்டிலும் இந்த மகா சஷ்டியானது ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்று நம்ம விரதம் அனுஷ்டிப்பதன் மூலமாக வருடம் முழுவதுமே சஷ்டி தினத்தில் முருகனை வழிபாடு செய்த பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்குமா எனவே இவ்வளவு சிறப்புகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த மகா சஷ்டியை பார்த்திங்கன்னா நாளை மாலை பொழுது சரியாக ஆறு முப்பது இருந்து ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல தான் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உண்டான மிக சிறப்பான பூஜைகளை நாம் செய்து அவருடைய மனதை குளிர வைக்கப் போகிறோம் நாளைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலனா சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் காமாட்சி விளக்கினால் தீபம் ஏற்றி வைத்து இன்றைய நாள்ல நான் செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடை செய்துவிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அதன் பிறகு இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு வேலை பொழுது உணவு உண்ணாமல் இருந்து மாலையில் சிறப்பான பூஜைகளை செய்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நாம் உணவை சாப்பிடலாம் அன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய வேல் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு மஞ்சளில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள் பிள்ளையார பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் அப்படியே வைத்து விடக்கூடாது வெற்றிலைக்கு மேலே தான் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் அதன் பிறகு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செய்யலாம் அதுவும் செவ்வருளி பூக்களாக இருப்பது இன்னும் ரொம்பவே தனி சிறப்புங்க அதனைத் தொடர்ந்து நம்ம முருகனுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு எலுமிச்ச பழத்தை முருகனுடைய பாதத்திற்கு கீழாக வைத்து விட வேண்டும் ஒவ்வொரு எலுமிச்ச பழத்தையும் நம்ம முருகனுடைய பாதத்திற்கு கீழாக வைக்கும்போது நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நாம சொல்லி கொண்டே அந்த முருகனை மனதார நினைத்து கொண்டு அந்த எலுமிச்ச பழத்தை நம்ம வைக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் அதனை தொடர்ந்து ஆறு புது அகல் விளக்க நம்ம எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் ஆறு புது அகல் விளக்கலையும் பார்த்தீங்கன்னா நாம நெய்யை ஊற்றி தீபமேற்ற வேண்டும் ஒவ்வொரு அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாகத்தான் ஏற்றி வைக்க வேண்டும் ஒவ்வொரு அகல் விளக்க போது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளை நாம் வைக்கலாம் அதே போல் நம்ம அகல் விளக்க ஏற்றி வைக்கும் போது முருகனுடைய திருமந்திரத்தையும் நம்ம உச்சரிக்கலாம் அதாவது ஓம் சரவண பவனே நமக என்ற இந்த மந்திரத்தையும் நம்ம உச்சரித்து கொண்டே ஒவ்வொரு அகல் விளக்காக ஆறு அகல் விளக்கையும் நெய்யினால் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு அகல் விளக்கையுமே வட்டமாக வைத்து கூடாது ஆறு அகல் விளக்குமே பார்த்திங்கன்னா வடக்கு முகம் நோக்கியவாறு தான் நம்ம வைக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற செவ்வரளி பூக்கள் இல்லைன்னா உங்களுக்கு கிடைத்த வாசனை மிகுந்த பூக்களால் நாம் முருகப்பெருமானை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யும்போது ஓம் சரவண பவனே நமக என்ற இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு முருகனுக்கு ரொம்பவே பிடித்தமான பால் பாயாசத்தை நம்ம நைவேத்தியமாக செய்து வைத்து படையல் போடலாம் அதன் பிறகு பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அந்த பாயாசத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் அந்த மாலை வேளையில் அந்த குறிப்பிட்ட சிறப்பான பூஜைகளை மட்டுமாவது நீங்கள் செய்துட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த சஷ்டி திதியானது முழுமையாக முடிந்த பிறகு நாம் முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு கீழாக இரண்டு எலுமிச்சை பழத்தை வைத்தோம் இல்லையா அந்த இரண்டு எலுமிச்ச கனிகளை எடுத்து ஒரு எலுமிச்ச பழத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு பீரோல நம்ம விட வேண்டும் அதாவது நம்ம எந்த இடத்துல காசு வைக்கிறோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்ச பழத்தையும் நம்ம வைத்து விட வேண்டும் இதனால் நமக்கு தேவையில்லாமல் வீண் செலவுகள் வராது அதே சமயம் பணமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அதற்கு போல உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபமானது வந்து சேரும் அதன் பிறகு இன்னொரு எலுமிச்ச பழம் இருக்குது இல்லையா அந்த பழத்தை இரண்டாக வெட்டி அதில் நாம் குங்குமத்தை தடவி நம்முடைய வீட்டு வாசப்படியில் நாம் வைக்க வேண்டும் இதனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகன்று போகும் மேலும் தெய்வ கலாச்சமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் நிறைந்து இருக்கும் நம்முடைய மனதிலையும் நல்ல விதமான நேர்மறையான எண்ணங்களானது அதிகரிக்கும் இப்படி நம்ம செய்துட்டு வருவதால் நமக்கு தெரிந்தோ அல்லது நமக்கு தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிரிகள் கூட பார்த்திங்கன்னா நமக்கு நண்பர்களாக மாறுவார்களாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை நாம் சஷ்டி திதி நிறைவடைந்த பிறகு திரும்பவும் கற்பூரம் காட்டிய பிறகு தான் இந்த பழத்தையே நம்ம எடுத்து இது போன்ற சில பூஜைகளை நாம் செய்ய வேண்டும் இந்த சஷ்டி திதியானது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி அதாவது நவம்பர் பத்தொம்பது வியாழக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி நவம்பர் இருபது வெள்ளிக்கிழமை இரவு பொழுது சரியாக ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இந்த சஷ்டி திதியானது உள்ளது எனவே அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இன்றைய பூஜையில் வைத்த அந்த எலுமிச்சை பழத்தை நீங்க எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை காலை அதாவது சனிக்கிழமையில் கூட பார்த்திங்கன்னா நீங்க தீப ஆராதனை காட்டி அதன் பிறகு கூட பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை எடுத்து நான் சொன்ன முறையில் நீங்க வைத்துக்கொள்ளலாம் எனவே நம்ம கேட்டது அனைத்தையுமே தரக்கூடிய இந்த முருக பெருமானை ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த மகா சஷ்டி தினத்தன்று இது போன்ற சில முறையான பூஜைகளை செய்து அவருடைய முழு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைய நாளில் ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் இந்த பூஜைகளை செய்து அவங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் மேலும் இந்த மகா சஷ்டி தினமானது தொடர்ந்து ஆறு நாட்கள் பார்த்திங்கன்னா முருகனை நினைத்து வழிபாடு செய்துட்டு வருகிறோம் அதாவது ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதியில இருந்து அடுத்து வரக்கூடிய ஆறாவது திதியான சஷ்டி திதி வரையிலான இந்த ஆறு நாட்களும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வருகிறோம் எனவே ஆறாவது நாளான இறுதி நாளான இந்த சஷ்டி திதி அன்று தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து சூரசம்காரமானது நிகழ்த்தினார் எனவே இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவருடைய முழு ஆசிர்வாதத்தையும் பெறப்போகிறோம் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ